மக்களை சந்தித்து நம்மளுடைய குடியிருப்போர் நல சங்கம் நம்மளுடைய உரிமை குழு எல்லாம் இணைந்து நம்ம வந்து இங்க தகவலை அடிப்படையில் இங்கே இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். வேலை நேரம் என்பதனால் பல பேர் இன்னும் வந்து நமக்கு வந்து இன்னும் வரல. மாலை 6 மணி அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் நிறைய பேர் வந்திருப்போம் வருவோம் அப்படின்ற ஏற்கனவே நேற்றைய தகவல்கள் சொன்னாங்க. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொன்னால் மொத்த ஊருமே நம்ம இங்கே வந்து உட்கார முடியுன்ற தகவலையும் சொன்னாங்க. பட் ஆனால் அதிகாரிகள் நமக்கு இன்றைக்கு தான் வருவதாக கூறினால் அந்த அடிப்படையில் இந்த நேரத்தில் அவர்கள் வந்து பேசுவார். ஹலோ 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 பேரம்பரிய தமிழ்நாடு பெரியவர்களே, தாய்மார்களே, நம்மளிடையே பேசுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தினுடைய அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலே எதுக்காக கூடியிருக்கிறோம், எதற்காக அதிகாரிகளாக வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த பகுதியில் வந்து எரியாத வீடுகளை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்கு வந்தாங்க. இப்போ காமராஜர் பேரில் வந்து கட்டப்பட்ட வீடுகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எல் வடிவத்தில் இருக்கும். இப்போ என் பிளாக், N1, N2, N3, N4, டி பிளாக்கு, சி பிளாக்கு, பி பிளாக்கு, ஏ பிளாக்கு, அப்படியே போகணும்னு சொன்னால் எஃப், ஜி, ஹெச்ஐ, ஜேகே, எம் வரைக்கும் வரும். J1, J2, J3, J4 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காமராஜர் பிரிவில் கட்டப்பட்ட கட்டிடங்கள். அதற்கு பிறகு நம்மளுடைய முதலமைச்சர் அன்றைக்கு அண்ணாவுக்கு பிறகு பொறுப்பேற்ற நம்மளுடைய கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 71 அது அப்படியே தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமாக அது மாற்றப்பட்டு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக மற்ற கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டது. இதுதான் இப்படி தான் நம்மளுடைய குடியிருப்பு என்பது இந்த பகுதியில் உருவானது. அதற்கு முன்பு நம்ம எல்லாம் வந்து சொந்த நிலம், அதாவது நம்மளுடைய சொந்த நிலத்துல இருந்துட்டு இருந்தோம். அன்னைக்கு சிட்டி டெவலப்மெண்ட் என்ற பேர்ல நம்மளை வந்து அன்னைக்கு வீடுகளை கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு வரும்பொழுது அன்றைக்கு இருந்தவர்கள் நமக்கு வந்து முக்கியமான நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கு நம்மளுடைய இடத்த வந்து சரி பரவாயில்ல வீடு எரியாத வீடு கட்டித்தராங்களே அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில நம்ம வந்து இந்த அதை வந்து அனுமதிச்சிட்டோம். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய குருபுரம் பகுதி, இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய பீமனம்பேட்டை, இன்னும் இருக்கக்கூடிய தனியார் பெரிய பெரிய அதாவது தனி நபர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகள் எல்லாம் எங்களுக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டாம், எங்களுக்கு பட்டா கொடுங்கள், நாங்களே வீடுகளை கட்டி கொடுக்கிறோம்னு சொல்லி அன்றைக்கு இருந்த அங்கே இருந்த நம்மளுடைய அந்த பகுதியில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் கூடி இது போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அப்படி ஒரு முடிவு எடுத்து அதிகாரிகள்கிட்ட பேசி பட்டா வாங்கி அவர்கள் இன்றைக்கு பல லட்சத்திற்கு சொந்தக்காரர்களாக குடியிருப்புகளை குடியிருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கு. ஆனால் நம்மளுடைய பகுதியில் அன்றைக்கு நாம் ஏமாந்து விட்டோம். அதனுடைய விளைவாக இது வந்து இது உண்மையிலே பார்க்கும்னா இந்த நிலம் ஒரு தனியாருக்கான ஒரு நிலமாகத்தான் அன்றைக்கு இருந்தது. இது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விசாலாட்சி அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த குடியிருப்பு அந்த அது ஒரு பிராமணர்கள் பகுதி, அவர்கள் தான் இந்த மீட்பு குழு சார்பிலும் இன்னைக்கு ஏராளமான நம்ம வந்து நம்ம எழுத்துபூர்வமான கடிதங்களை நம்ம மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அந்த கடிதங்கள் என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் என்ன சொல்லியிருக்கிறோம்னு சொன்னால் 8 அடிக்கு கட்டிடம் என்பது எங்களுக்கு தேவையில்லை, இருக்கக்கூடிய அடிப்படையிலேயே எங்களுக்கு இதே வடிவத்தில் இந்த அடிப்படையிலே கட்டி கொடுங்கள் என்று நம்ம எழுத்துப்பூர்வமான மனுக்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் 3 திட்டத்தின் அடிப்படையிலே இன்னைக்கு கட்ட வராங்கன்னு சொன்னா அவங்க 3 அந்த செலவினத்தை 3 பிரிக்கிறார்கள். அதுல 1 மத்திய அரசினுடைய நிதி, 2 மாநில அரசினுடைய நிதி, 3 நம்மளுடைய நிதி, நாம கொடுக்கக்கூடிய நிதியை சேர்த்து 3 பயனாளிகளை உள்ளடக்கிய நிதியாக கட்டுவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். இப்ப அது தொடர்பாக ஏற்கனவே நம்மளுடைய ஈ அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். அவருடைய அலுவலகத்திலே நாம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். நம்ம இது மாதிரி முக்கியமானவர்கள் சந்தித்து பேசும்பொழுது அதை நாங்கள் நம்ம வந்து சொன்னோம், 2 விஷயத்தை வலுவாக சொன்னோம். அதுல என்ன சொன்னோம், எது மோசமான நிலையில இருக்கிறதோ அந்த கட்டிடத்தை முதல்ல இடிக்க வேண்டும் அப்படின்னு வரும்பொழுது எதெல்லாம் மேல்தளங்கள் படிகள்லாம் மோசமா இருக்கிறதோ அந்த கட்டிடங்களை ஐடென்டிபிகேஷன் பண்ணி முதல்ல அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதை இடிக்கணும். அதை கட்ட பிறகு மற்ற பகுதி மற்ற வீடுகளை மற்ற அதே போன்ற பில்டிங்களை இடிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சோம். 2வது, இந்த 3 பயனாளிகள்ல நம்மளுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற அதிகாரிகள்
அந்த திட்டம் என்பது அங்கே போடப்பட்டிருக்கிறதே சொன்னார்கள். நாம் அதற்கு என்ன யோசனையை சொன்னோம் சொன்னால், அந்த மூன்றாவது பயனாளிகளாக நாங்கள் அந்த கட்டணத்தை செலுத்த முடியாது. திட்டம் சொல்ல முடியல. இன்னைக்கு 646 வீடுகள் சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய கணக்குப்படி 1200 வீடுகளை கட்டப்போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த 1200 வீடுகள் கட்டப்போகிறோம் என்று அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. 1200 வீடுகளை கட்டும் பொழுது இந்த 8 அடுக்குக்கு என்ன பண்ணுங்கன்னா எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே நம்ம எல்லாம் வாழக்கூடிய மக்கள் தான் நல்லா தெரியும். ராயப்பட்ட ஹாஸ்பிட்டல் போனாலே இங்க வரைக்கும் லிப்ட் வேலை செய்யலாம்னு தெரியாது. ஜிஹெச்சுக்கு போனா லிப்ட் வேலை செய்யலாம்னு தெரியாது. இன்னமும் இந்த மூத்திரக்காக தூக்கிக்கிட்டு நம்ம படியில ஏறி இறங்கிதான் இருக்காங்க ராயப்பட்ட. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையிலே லிப்ட் வேலை செய்யணும் போது பின்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்களே வந்து 20 ஆண்டுகளுக்கு நாங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணுவோம், நீங்க எல்லாம் வந்து நாங்க வாடகையில நீங்க கட்டும் பொழுது நாங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், இதுக்குள்ளவே வந்து ஒரு ஒரு பில்டிங்க்கு ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி அதனுடைய மெயின்டெனன்ஸ் நீங்க பாத்துங்க. நிலையிலேயே புதிய குடியிருப்புகளை கட்டி கொடு. 2, அடுக்கு மாடுகளில் மாற்றம் செய்து 8 அடுக்கு கட்டும் திட்டத்தை கைவிடணும், முழுசா கைவிட்டணும். 3, பகுதியில் பழுதடைந்துள்ள பிளாக்குகளில் உள்ள குடியிருப்புகளை கண்டறிந்து, அதாவது பழுதடைந்துள்ள பிளாக்குகளை கண்டறிந்து இடித்து, நம்ம வந்து ஒரு கோரிக்கை என்ன வைக்கிறோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னா 400 சதுர அடின்னு சொல்றாங்க. இப்ப 400 சதுர அடியில அவங்க கட்டி தருவதாக நமக்கு உறுதியளிச்சிருக்க சொல்றாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு அப்ரூவல்டுக்கான இடம் 400 425 அந்த அடிப்படையில். இப்ப நாம் என்ன கேட்கறோம், 600 கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கண்டறிந்து இடித்து 600 சதுர அடி கொண்ட குடியிருப்புகளை கட்டி கொடுங்கள் என்ற நடவடிக்கை எடுங்க. 4, புதிய திட்டத்தை பகுதியில் நடைமுறைப்படுத்தும் போது மொத்தமாக இடிக்காமல், பிளாக்குகளை மொத்தமாக இடிக்காமல் 10 பிளாக்குகள் என்ற முறையில் பகுதி பகுதியாக இடித்து ஒதுக்கிட்டார்களை குடியமர்த்திய பின் மற்ற பிளாக்குகளை இடிக்க நடவடிக்கை எடுக்க கோருகிறோம். 5, இப்பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 90% தாழ்த்தப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். வாரியம் பகுதிகளில் புதிய குடியிருப்புகளை கட்டும் பொழுது அரசு SC ST துணை SC ST மக்களுக்கான தமிழக அரசு ஒதுக்கப்படும் துணை திட்டத்தின் நிதி மூலமாக முழு மானியத்தில் அடுக்கு மாடிகளை கட்டி கொடு. 6, இடிக்கப்படும் பிளாக்குகளில் குடியிருக்கும் ஒதுக்கீட்டாளர்களுக்கு பகுதியிலேயே தற்காலிக குடியிருப்பை அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். 7, வாரியம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ள நேரு பார்க், அதாவது நம்ம சென்னையில இதுக்கு முன்னாடி பல இடங்களில் கட்டி இருக்கிறாங்க, அந்த இப்ப கட்டி குடியமர்த்திருக்கக்கூடிய சில பகுதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரு பார்க், லாக் ஏரியா, அயோத்தி குப்பம், குடிசைமாற்று வாரியத்தினுடைய பின்பகுதி பகுதி, அயோத்தி குப்பம், நொச்சுக்குப்பம் போன்ற பகுதிகளில் நடைமுறைப்படுத்தியது போன்ற எங்கள் பகுதியிலும் நடைமுறைப்படுத்து. 8, பகுதியில் வசிக்கும் ஒதுக்கீட்டாளர்கள் கிரைய பத்திரம் பெற்றுள்ளதை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கு. 9, பகுதியில் அடுக்குமாடி கட்டும் பொழுது மக்கள் நலன் கருதி சுகாதார மையம், நூலகம், உடற்பயிற்சி கூடம், சத்துணவு கூடம், பூங்கா போன்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டத்தை நிறைவேற்ற கோருகிறோம். 10, பகுதி சம்பந்தமான வாரியம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பகுதி பிரதிநிதிகளுடன் கலந்து பேசி முடிவு எடுக்க கோருகிறோம். இப்படி ஒரு 10 கோரிக்கையை குடியிருப்பு வாசிகள் அதாவது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்போடு இந்த கருத்து பரிமாற்றம் நிகழ்ச்சி கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் உதக்கண்ணிகளது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதற்கு முன்பாக எங்கள் அலுவலகத்துக்கு வருவாங்க எங்களோட பிரதிநிதிகள். அவர் சொல்லுமே ஒரு 10-20 பேர் வருவாங்க, வந்து பேசியிருக்காங்க, அவங்களோட குறைகள் கோரிக்கைகள்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்களும் அதை பற்றி எங்கள் தரப்பில் உள்ள நிலைப்பாட்டை விளக்கங்கள் எல்லாம் ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கோம். அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த நீங்கள் எங்கள் பகுதிக்கு வரணும், எங்கள் மக்களுடைய இதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும், அவங்க மனத்தில் எழுந்துள்ள அந்த ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு மேற்பார்வை பொறியாளர் திரு சண்முகசுந்தரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுடைய ஐயப்பாடுகளை தீர்க்கிறதுக்காக இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க மனு வடிவத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் சொல்லியிருக்கீங்க.
இதற்கு நாங்கள் ஒவ்வொன்றாக எங்கள் விளக்கத்தை சொல்கிறோம். இது வந்து ஒரு நம்ம பப்ளிக் ஹியரிங் சொல்கிறோம் இல்லையா, பொதுமக்கள் அவங்களுடைய அந்த கருத்தை கேட்டு தான் எதுவும் செய்ய முடியும். இதில் நீங்கள் அடிப்படையில் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய விருப்பு உங்களுடைய வெறுப்புக்கு எதிராக நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். இந்த அருமையான திட்டத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் பொதுமக்களாகிய நீங்கள், குடியிருப்பு வாசிகளாகிய நீங்கள், உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் இதை நாங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். உங்களின் நலனில் அக்கறை எடுத்து அதிக அளவு அக்கறை செலுத்து தமிழக அரசும் குடிசை மாற்று வாரியம் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது நோக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே இருக்க பல கட்டிடங்கள் சிதிலமடைந்து நடக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தம் ப்ரிவென்ஷன், அந்த ஒரு மாதிரி தடுப்பு நடவடிக்கை தான். இதுக்காக தான் இந்த திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். இதுக்கு வந்து சில ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. அது ஐயப்பாட்டுகளை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீர்த்து வைக்கிறோம். இது குறித்து உங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒன்று ஒன்று ஒவ்வொரு கோரிக்கையும் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்கிறோம். அடுக்குமாடிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யாமல் இப்பொழுது உள்ள நிலையிலேயே புதிய குடியிருப்புகளை கட்டி போடுன்னு கேட்குறீங்க. அதாவது அடுக்கு மாடியில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணிக்கை இருக்குது, G+3 இல்லையா, G+3 இருக்குது. ஏற்கனவே இங்கே இருக்கிற வீட்டு அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 240-250 சதுரடி தான். நாங்கள் உங்களுக்கு கட்டி கொடுக்க போகிற வீட்டின் அளவு வந்து 400 சதுரடி. நீங்கள் கோரிக்கை வச்சுருக்க 600 சதுரடி, அதை நம்ம பார்ப்போம். 400 சதுரடி விற்கிறனா கூட இப்போ இந்த 240 வீடு இல்லையா, உங்களுக்கு வந்து இந்த அளவில் இந்த எண்ணிக்கையில் அது கட்ட முடியுமா, அது கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. இன்னொன்று, இதில் வந்து நம்ம எண்ணிக்கை வந்து 640 போகணும்னு ஏன் அந்த எண்ணம் உருவாதுன்னா, பகுதியில் ஆக்கிரமிப்புகள் இருக்கு இல்லையா, ஆக்கிரமிப்பு இருக்காங்க. அதில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க யாரும் கேட்டுக்கணாக்கா, ஏற்கனவே இருக்க குடியிருப்பு வாசிகளுடைய வாரிசுதாரர்கள் இருப்பாங்க, அவருடைய பிள்ளைகள் பெண்கள் அது மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ நீங்கள் 640 வீடு முட்டை கட்டி அதுக்கு மட்டும் ஒதுக்கீடு வேணாக்கா, பாக்கி உள்ளவங்களுடைய நிலைமை அதை நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அதனால 640 இதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது என்பது அது நடைமுறையில் இயலாத ஒரு காரியம். ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவுக்கு எல்லா அனைவரும் திருப்திப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால் இந்த 640 வந்து நீங்கள் கொஞ்சம் அருள் கூர்ந்து இதில் உள்ள நடைமுறை சிக்கலை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரைட்டாக அதை நீங்கள் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அதனால் 640 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பல பிரச்சனைகளும் மிகவும் முக்கியமான பிரச்சனை இது தான். ஆக்கிரமிப்புதாரர்களையும் நம்ம அப்படியே விட்டுருக்க முடியாது, அதனால் இந்த எண்ணிக்கை கூட்டிய ஆக வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அப்புறம் அடுக்குகளின் மாற்றம் செய்து 8 அடுக்கு மாடி கட்டிடத்தை கட்டணும் அந்த கைவிட சொல்கிறீங்க. எப்படி வந்து இப்போ G+3 அவ்வளோ வீடு நம்ம கட்ட முடியும்? ஹைரேஞ்ச் பில்டிங் உயரத்தை நம்ம உசத்தாமல் நீங்கள் வந்து 646 வந்து 640 மேலே நம்ம கட்டணுன்ற நிலைமையில் இப்போ சைஸும் அதிகமாகுது. 250-450 அதிகமாக கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அடுக்கு மாடுகள் எண்ணிக்கை உயர்த்தாமல் கட்ட முடியுமா, அது சாத்தியமா? இல்லை ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் நாங்கள் சொல்லி முடிச்சிடோம். இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை கருத்துக்க சொல்லுங்கள். அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. மூன்றாவதாக, பகுதியில் பழையதடத்துள்ள பிளாக்குகளில் உள்ள குடியிருப்புகளை கண்டறிந்து அவற்றை இடித்து 600 கொண்ட குடியிருப்புகளை கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வச்சுருக்கீங்க. இதை நாங்கள் சொல்கிறோம். இதில் நீங்கள் 600 உங்களை எதிர்பார்ப்பு, நாங்கள் 400 திட்டமிட்டுருக்கோம். நீங்கள் 600 கேட்டிருக்கேன், அது முடியுமான்னு பார்ப்போம் ரைட்டா. இப்போ என்ன, இப்போ 400 போடும்போது அந்த காஸ்ட் எவ்வளோ, ஒரு வீட்டை குடியிருப்பு வந்து ஏறத்தால 13 லட்சம் ஆகுது. 600 எங்கேயும் போதும் ரைட்டா? அந்த புதிய திட்டத்தை பகுதியை நடைமுறைப்படுத்தும் போது மொத்தமாக பிளாக்குகள் இருக்காமல் 10 பிளாக்குகள் என்ற முறையில் பகுதி பகுதியாக இடித்து ஒதுக்கீட்டாளர்களை குடியமைத்த பின் மற்ற பிளாக்குகளை இடிக்க நடவடிக்கை எடுக்க, அது வந்து பகுதியாக பண்ணுறது பகுதியாக அதை இடிச்சிட்டு கட்டுறதில்ல. ஏன்னா இப்போ நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனும் அப்போ அனைத்து பகுதிகளிலையும் கொஞ்சம் கட்டமாக நடக்கும். ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 10 பிளாக்னு படிக்க வச்சிங்களேன், அதுக்கு இடிக்கிறது பண்ணுறது வந்த லாரிலாம் போகும். ஒரு அதுக்கு மாடி கட்டுறது கட்டுறதுன்னா மெட்டீரியல்ஸு லேபருக்கெலாம் எவ்வளோ வண்டி போக்குவரத்துக்கெலாம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் இது வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி, சென்னையின் மையத்தில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு டிராஃபிக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கட்டணம் கட்டும்போது கான்கிரீட் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் RMC கொண்டு வரணும்னா கூட வெளியிலேருந்து தான் கொண்டு வரணும். இங்கே பிளான்ட் பக்கத்தில் இல்லை.
போக்குவரத்துல பெரும்பாலும் இந்த செயல்பாடுகள் ராத்திரி நேரத்தில் நடக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இடிச்சுட்டு இங்க கட்டும் போது பக்கத்துல இருக்கவங்களுக்கு அது உபதிரவமா இருக்காதா? ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு இடத்தையே எடுத்துட்டு நம்ம கட்டணம் வச்சுக்கோங்க, ஒட்டு மொத்தமா கட்டி முடிக்கிறது ஈஸி. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது மீதி உள்ள ஒரு 10 மாடி இங்க விட்டுட்டு மீது 10 மாடி இடிக்கும் வச்சுங்களேன், அந்த இறைச்சல் சத்தம், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் வந்து இப்போ பயிலெலாம் ரிக்க அடிக்கிறான்னு வச்சுக்க, டொம்பு டொம்புன்னு அடிக்கும். அந்த சத்தத்துலலாம் மக்கள் வந்து தூங்க முடியுமா? டைமும் அதிகமாகும். டைமும் கால அவகாசம் வந்து நம்ம ஒரு 1 வருஷம் 2 வருஷம் முடிக்க வேண்டிய திட்டமானது இன்னும் ஆண்டுகள் கூடும். அது வரைக்கும் அந்த இறைச்சல் இந்த சத்தத்தில் தான் நம்ம வந்து வாழ்க்கை நடத்தி ஆகணும். அது வந்து எல்லாருக்குமே உள்ளவங்களுக்கும் தலைவலி, நிம்மதியாக தூங்க முடியாது, செயல்படுறது எல்லாமே வந்து பாராட்டினேன். மற்ற பகுதி மக்கள் மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாம் விவரமாக இருக்கிறீங்க, எல்லாம் இலைட் குரூப் ரொம்ப விவரமான மக்கள். ஒரு சில தகவல் எங்களுக்கு தெரியாத தகவல் கூட அவர் சொன்னார். ஆமாம், இதை பற்றி நீங்கள் சொன்னாங்க, இந்த நிதியை வச்சு எங்களுக்கு அந்த பெனிஃபிஷியல் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்க, அதை நம்ம பரிசீலனை வைப்போம். 800 கோடி ரூபாய் தனியாக செல்லு காசு கொடுக்குறது கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குறதே மானியம், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குறதே மானியம் தான் கொடுக்குறாங்க. மானியத்தில் வந்து தனியாக இந்த பகுதிக்கு இந்த பகுதியை பிரிச்சுலாம் கொடுக்குறது கிடையாது. ஆனால் நாங்கள் பயனாளிகள் லிஸ்ட்டு வந்து எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் வந்து ஷெட்யூல் காசு இருக்காங்க, ஷெட்யூல் ட்ரை படுக்கிறாங்க, லிஸ்ட்டை மட்டும் வாங்குறவங்களுடைய தனியாக 800 கோடி ரூபாய்லாம் கொடுக்குறது கிடையாது. தவறான தகவல். இதுதான் நாங்கள் தாராளமாக செஞ்சுருப்போம். உங்களுக்கு தான் செய்யப்படும், வேறு யாருக்கும் செய்யப்படும். நாங்கள் ஒதுக்கீட்டாளர்களுக்கு பகுதியிலேயே தற்காலிக குடியிருப்பு அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா விசாலாச்சியம்மாளி எஸ்டேட் மாதிரி இந்த பகுதியில் மயிலாப்பூர் மஞ்சள் ஏரியாவில் இது மாதிரி சிதம்பரம் நிலையில் இருக்க கட்டிடங்கள் நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அடையாளம் கண்டது 8 திட்ட பகுதி. இப்போ விஐ எஸ்டேட்டு, ஆண்டி மாநில தோட்டம், பல்லக்க மாநிலம், நாத்தான் தோட்டம், அப்புறம் வந்து மல்லீஸ்வரன் கோயில் தோட்டம், குப்பைமேடு, இது போல 8 பகுதியில் செய்ய போகிறோம். அவ்வளோ இங்கே வந்து இது மெட்ராஸ் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு இடத்த நீங்கள் காலி வேக்கன்ஸ் சைட்டு பார்க்குறதே கஷ்டம். அது மாதிரி ஒரு இடமும் நம்மளால் தேர்வெடுக்கிறது இந்த இடத்துல முடியாது. அவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கில் வந்து நம்ம அவங்களை இடிச்சிட்டு புது வீடு கட்டி கொடுக்கும்பொழுது நீங்கள் கேட்குற கோரிக்கை என்ன? அவங்களுக்கு வந்து ஒதுக்கிற பகுதியில் தற்காலிக குடியிருப்பு அமைச்சு கொடுக்குன்றாங்க. அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வேக்கன்ட் சைட் இருக்கா? குடியிருப்புகளை ஃபஸ்ட்டு நம்ம அமைச்சு கொடுக்கறதுக்கு காலி இடம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளால் காட்ட முடியுமா? இல்லை கேளுங்க, இல்லை ஒரு 100 எல்லாம் 8 பகுதி சேர்த்து அவ்வளோ இடம் நம்ம போக முடியுமா? எனக்கு அது ஒன்று நம்ம பார்ப்போம், பின்னர் பேசுவோம். இதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். வாரியம் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தவில்லை. நேருபார், லாக் ஏரியா, அயோத்தி குப்பம், நொச்சிக்குப்பம் போன்ற பகுதிகளில் நடைமுறைப்படுத்திய போது எங்கள் பகுதியிலும் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறீங்க. ஒரு நிமிஷம், அது வந்து ஸ்கீமே வேறங்க. அயோத்தி குப்பம், நொச்சிக்குப்பம்லாம் ஸ்கீமே வேற. அதை வந்து 100% மானியம் கொடுத்து பண்ணாங்க. அந்த மாதிரி திட்டம் இப்போ கிடையாது. இப்போ வந்து இப்போ இருக்கிற மாநில அரசின் பங்கு, மைய அரசின் பங்கு, பயனாளிகளின் பங்கோட ஒரு கட்டம் தான் இப்போ திட்டம் இருக்குது. இருக்கிற திட்டத்தில் தான் பண்ண முடியுமோ வழிய, முடிஞ்சு போன திட்டத்தில் நம்ம பண்ண முடியாது. அதோடு நம்ம கம்பேர் பண்ணுறதும் சரியில்லை. இப்போ அந்த திட்டமே கிடையாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ மாநில அரசு முழு காசையும் கொடுத்தாங்க, பண்ணாங்க. இப்போ மாநில அரசு முழு காசு கொடுக்குறது இல்லை. இப்போது மைய அரசு 1,00,000, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 7,00,000 போக மீதி பயனாளிகள் பங்கு வாங்கி வச்சு தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் எல்லா இடத்துலையும் திட்டம் பண்ணிடுவோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த திட்டம் தான். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை இது வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த திட்டம் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அதனால் அது வந்து வாய்ப்பு இல்லாதது. அது பகுதியில் வசிக்கும் ஒதுக்கீட்டாளர்கள் கிரயப்பத்திரம் சேல்டிட் பெற்றுள்ளதை கவனத்தை கொண்டு அவர்களுக்கு சிறப்பு சலுகையை வழங்குங்க அப்படின்றீங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா குடியிருப்புகளில் வந்து நிறைய பேர் சேல்டிட் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் சேல்டிட் வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் பேர் வாங்காமல் இருப்பாங்க. ஆனால் கட்டிடத்து நிலை வந்து சேல்டிட் வாங்கினவங்களுக்கு சேல்டிட் வாங்கிறது கிடையாது, எல்லாம் சிதறம் அடைஞ்சு தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டிடத்தை வந்து ஒரு விபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை இடிச்சிட்டு வேறு கட்டி ஆகணும். நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இப்போ நீங்கள் எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேணால் முன்னு பின்னே இருக்கலாம். சேல்டிட் வாங்கினவங்க ஒரு பாதியோ, சேல்டிட் வாங்காதவங்க பாதியோ இருக்கணும். கொடுத்தாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம பாகுபாடு பார்த்தோம்னாக்கா திட்டத்தை செயல்படுத்த முடியுமா? இதில் வந்து எல்லாருமே சேர்ந்து வாங்குறதுக்கு தயாராக இருந்தாங்கனாக்கா அந்த பணத்தை அவங்க செலுத்தலாம். இப்போ ஒவ்வொருத்தருடைய நிதி ஆதாரத்தை பொறுத்து தான் சேல்டிட் வாங்குறது அமையும். இந்த ரெண்டு கேட்டகரியும் நம்ம வந்து பிரிக்க முடியாது. இல்லை, வசதி இருக்கவங்க பணத்தை கட்டி சேல்டிட் வாங்கியிருக்காங்க, வாங்காதவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம பில்டிங் வந்து ஆபத்தான நிலையில் இருக்கும்போது எதாவது நடவடிக்கை எடுத்தாகணும் இல்லை?
பகுதியில் அடுக்குமாடி கட்டும்போது மக்கள் நலன் கருதி சுகாதார மையம், நூலகம், உடற்பயிற்சி கூடம், சத்துணவு கூடம், பூங்கா போன்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திட்டத்தை நிறைவேற்ற ஒரு கோரிக்கை. அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம். பகுதி சம்பந்தமாக வாரியம் எந்த நடவடிக்கை எடுத்து நடத்திட்டு அது நோக்கமே அதுதானே பண்ணுவாங்க, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அப்புறம் வந்து ஜியோ எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க, ஜியோ கவர்மெண்ட் ஆர்டர் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுறாங்க. பொதுவாகவே ஒரு 40-50 ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா 40-50 ப்ராஜெக்ட்டும் ஒரு ஜியோ இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த சிரமத்தை நாங்கள் ஏற்க தயார், அது பிரச்சனை இல்லை. அந்த சிரமங்களுக்கு இடையில தான் இன்னைக்கு ஏராளமான சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துருக்கிறோம். நீங்கள் வந்து குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு இந்த கட்டிடங்களில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய இந்த பின்னாடி பக்கம் பகுதி தான் எங்களுக்கு நிலத்தடி நீருக்கான கிணறு. மேல வந்து தண்ணி போட்டுதான் ஓடிட்டு இருந்தது, எல்லாமே நடந்துட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா அது எங்க போச்சுன்னு தெரியாது. அதுக்கு இங்க இருக்கிற ஊழியர்களே இப்ப இல்ல. அதனால தினம் தினம் நாங்க வந்து கழிவு நீரை அடைச்சுக்கிட்டு படி தண்ணி தூக்கிக்கிட்டு இப்படி ஏராளமான கஷ்டம் தான் பட்டுனுக்குறோம். அதனால இப்ப நம்ம நாங்களே தான் அதெல்லாம் எடுத்துட்டுக்கிறோம். அதனால இந்த சிரமங்கள் வந்து எங்களுக்கான சிரமம் போது நாங்க அந்த சிரமத்தை ஏற்கிறோம். அதனால எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அடிப்படையிலேயே வந்து நாங்க வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அடிப்படையில கட்டி கொடுக்கலாம்ன்ற. ரெண்டாவது எஸ்சிஎஸ்டி திட்டம்ன்ற மூணு திட்டங்கள், அந்த பழைய திட்டங்கள் வந்து அதுதான் வந்து நொச்சு குப்பம் இதெல்லாம் வந்து அயோத்தி குப்பம் அந்த திட்டத்துல நாங்க கேட்கிறோம் என்னன்னா எங்களுக்கு அதே திட்டம் திருப்பி நீங்க அந்த திட்டம் வர வரைக்கும் கூட எங்களுக்கு கொடுங்க. இப்ப தற்காலிக எங்களுக்கு அடிப்படை விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு இருக்கிற பழுதடைந்த பிள்ளைங்கள்லாம் நீங்க செஞ்சு கொடுங்க. அதுக்கு நீங்க வந்து நாங்க வந்து வாடகை கட்டிட்டு இருக்கோம்ல, அதுக்கு நாங்க வாடகை செலுத்தின் தானே இருக்கிறோம். அதுக்கு ஏற்க 400 கட்டி கொடுங்க. மீதி பார்க் ஜிம் இந்த மாதிரி இங்க கூட இளைஞர்களுக்கு வேண்டிய நல்லதை பண்ணி கொடுங்க. வெளியாளும் உள்ள சேர்க்க முடியாது, ஏன்னா இது எங்க இடம் இது. ஆமா, வெளியாளுக்கு இடம் இல்லை. ஸோ எங்களை கட்டி கொடுங்க, நாங்க ஒன்னு நாளும் நாங்க வச்சுங்க. உங்ககிட்ட லேண்டு நாங்க வாங்கல, ஒண்ணு இல்லை, நீங்களே பார்த்துருக்கீங்க. அதனால வந்து நீங்க புது முயற்சி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும், எல்லாமே நீட்டா. இந்த திட்டம் வந்து 1969-72 இலவசமா கட்டிக்கிட்டாங்க. எங்க கிட்ட எந்த ஒரு பணமும் வாங்கல, எங்க கிட்ட எங்க அப்பா அம்மா கிட்ட எங்க தாத்தா பாட்டிட்டு யாருக்கே வாங்கல. அப்படி வாங்காத இருக்கும்போது 1949 கட்டாங்க இலவசமா. 12 ரூபாய் வசூல் பண்ணாங்க, 12 ரூபாய் வந்து அங்க பராமரிப்பு செய்யணும். அதே செலவு வச்சு இப்ப நீங்க இந்த 1949 வீடு வந்து ஏன் இலவசமா கட்டி கொடுக்கூடாது? அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் போடுங்க, நாங்க கட்டிக்கணும். நாங்க பொருள மண்ணில வந்து என்னை வந்து அப்புறப்படுத்திக்க, நீங்க வந்து 8 அடுக்கு 9 அடுக்குன்னு வியாபார நோக்கத்தோட நீங்க போறீங்க. இந்த மத்திய அரசு கவனத்துக்கும் மாநில அரசு கவனத்துக்கும் நீங்க தெரியப்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா சென்னையில செம்மஞ்சேரி கண்ணங்க நேரம் அப்படிலாம் கூப்பிட்டு போக்குவரத்துலயே ரொம்ப அவன் பாதிப்படுறான். இதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இடத்துல கட்டி கொடுங்க, கட்டி கொடுங்க வேணான்னு சொல்ல. ஆனா வந்து எங்களுக்கு வந்து மானிய அடிப்படையில கட்டி கொடுங்க, இலவசமா கட்டி கொடுங்க. முழு மானியத்தோடு கட்டி கொடுத்தா கட்டி கொடுங்க அப்படின்னா. மக்கள் எல்லாம் வந்து வீட்டு செய்யறாங்க. இவங்க எல்லாருமே இந்த கூலிய நம்பிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 71 கட்டி கொடுத்த வீடு இலவசமா கட்டி கொடுத்தீங்க. இந்த வீட்டுல வந்து குடியிருக்கிறதுக்கு அவர் சொன்ன மாதிரி 12 ரூபாய் வாடகை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 5% வாங்கணும், அதுக்கப்புறம் 5% வாங்கணும். வந்து பாதி பேர் 5% இருக்காங்க. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னாக்கா அவங்களுக்கு நஷ்டம் கொடுக்கணும். நீங்க நஷ்டம் கொடுத்துட்டு வீடு கட்டுறது இருந்தாக்கா 4 அடி மாடி கட்டுறது கட்டணும், 8 அடி மாடி கட்டக்கூடாது. அப்படி கட்டுறது இருந்தாக்கா ஒவ்வொரு பிளாக இட்டுட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட்டணும். நீங்க இடம் இல்லைன்னு சொன்னீங்க, சென்னை இல்ல. இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ள நம்ம மூணாவது நம்ம நேரத்துல பணம் கேட்கிறார்கள், அதை ஏற்கிறோமா இல்லையா? மூன்று விஷயங்களை, முக்கியமான மூன்று விஷயங்களை நம்ம இங்க கேட்டிருக்கிறோம். அது வந்து ஒட்டுமொத்தமாக ஊர்ல நம்ம எல்லாருமே வேண்டாம்ன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறோம். இது அரசினுடைய கவனத்தை கொண்டு போறோம், அதிகாரிகளும் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் முழு மானியத்தோடு நமக்கு இந்த 8 அடுக்கு கட்டிடத்தை தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய வடிவத்திலேயே எல்லோருக்கும் வீடு கிடைக்கக்கூடிய வகையில அரசு வீடுகளை கட்டி கொடுக்கணும்ன்ற எல்லோருடைய கருத்தையும் தொகுத்து நம்ம இந்த இதை வந்து நம்ம கை தூக்கி உயர்த்தி சொல்லியிருக்கிறோம்.
அந்த அடிப்படையில் நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அதிகாரிகள் பதில் சொல்வது அது பதிலாக மட்டுமே ஏற்கனவே இல்லை. அவங்களுடைய கருத்து அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க போர்டில் பேசணும். பேசிட்டு இதுக்கு பிறகு அதிகாரிகள் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் திரு காமராஜன் சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியுடைய பெயரில் அந்த மின்சாரத்தை துண்டிப்பதற்கு தடை சான்றை மின்சார வாரியத்துக்கு ஏஐக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. இது மாதிரி இந்தியாவில் பண்ற 123வது வட்டத்தினுடைய மாநகராட்சிக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதனால முதல்ல எங்க இந்த திட்டத்தை நாங்க ஏற்கிறோமா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு அடுத்த நடவடிக்கைக்கு போனோம். இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை இந்த பகுதியை பொறுத்தவரை கைவிட்டு நீங்க எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு கேட்டுக்கணும். திட்டம் உங்களை நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்கன்னாக்கா நிஜமா நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம். ஒருத்தர் வித்தியாசமா கார்த்திக் என்கிற ராதாகிருஷ்ணன் ஆமா, அதனால அதையும் கருத்துல வச்சுக்கிட்டு நீங்க வந்து உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடு உங்களுடைய என்ன எண்ணம் சிந்தனையில் எதுவும் நீங்க மாற்றம் வந்துச்சுனாக்கா அதுவும் வந்து நல்லா நம்ம திட்டத்தை அமல்படுத்தினா உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நீங்க உங்களுக்கு அமைய வேண்டும். நீங்க எங்களுடைய உயிரை பத்தி கவலைப்பட்டு நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா எங்களுக்கு உயிர் முக்கியம் தான். நீங்க இந்த திட்டத்தின் மூலமா தான் எங்க உயிரை காப்பாத்துறமா என்ன எங்கள் திட்டத்தை நீங்க எங்களுக்கு அப்படி உயிர் மேல அக்கறை இருக்குன்னா பழுதடைந்த பில்டிங்க முதல்ல சரிப்படுத்துகின்றோம். ஏன் எங்களுக்கு எட்டடுக்கு மூலமா தான் உயிரை காப்பாத்துறமா என்ன எட்டடுக்கு மூலமாக எங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய அந்த சூழல் ஒன்றும் தேவையில்லைன்றோம். நாங்கள் எங்களுக்கு முதல்ல பில்டிங்கை இடிச்சு சரிப்படுத்தி கொடுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை சரி பண்ணுங்க. நாங்கள் யாரும் வந்து பில்டிங்கை இடிச்சு சரிப்படுத்த வேண்டாம்னே சொல்லலை. இடிச்சு சரிப்படுத்துங்கள். இருக்க நிலையில இருக்கக்கூடிய பில்டிங்கை சரிப்படுத்தி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் உயிரை பில்டிங்கை இடிச்சுட்டு சரி பண்ணுறது இப்போ நிறையா இருக்கு. ஆயிரக்கணக்கில் திட்டப்பகுதிகள் இருக்கு. எல்லா திட்டத்தையும் நாங்கள் இந்த இதில் இடிச்சிட்டு மறுபடியும் புது கட்டுமானத்துக்கு கொண்டு வரல. எது எது ரிப்பேர் பண்ண முடியுமோ இன்னைக்கு சென்னையில் நம்ம மயிலாப்பூர் தொகுதியிலே கிட்டத்தட்ட 23 திட்டப்பகுதி இருக்கு. ஆனால் 8 திட்டப்பகுதி தான் மிகவும் சிதறமடைஞ்சு இருக்கு. அந்த பாக்கி உள்ள அந்த திட்டப்பணிகள் அந்த குடியிருப்பு பகுதிகளை நாங்கள் ரிப்பேர் செஞ்சு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ டெக்னிக் கமிட்டி 23 திட்டப்பகுதியில் ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் அனைத்து ரசிகர் மன்ற
உரிமை பாதுகாப்பு குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் இங்கே அந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய ஊர் தலைவர் திரு நம்மளுடைய ஊர் தலைவர் அவர்கள் அனைவரும் சார்பில் நமக்கு நம்முடைய கோரிக்கை ஏற்று நம்மளுடைய கோரிக்கையை கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அதிகாரி அவர்களுக்கு மேற்பார்வை பொறியாளர் அவர்களுக்கு நல்லதா சொல்லு சார்